ஹாய், உங்களுக்கு டிராயிங் வரைகிறதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நீங்கள் சிம்பிளாக டிராயிங் கற்றுக்கணும் ஆசைப்பட்றீங்களா? அப்படின்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக எப்படியெல்லாம் டிராயிங் வரைய முடியும், அதுவும் தத்ரூபமாக டிராயிங் எப்படி வரையலாம் அப்படிங்கிறத தான் சொல்லித்தரப்போகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்லித்தர மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களால் ஈஸியாக டிராயிங் வரைய முடியும். முதலடுத்தோடனே இயற்கை காட்சி எப்படி வரையலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். முதல்ல இயற்கை காட்சியில் வீடு, ஒரு சின்ன வீடு எப்படி வரையலாம். உதாரணத்துக்கு முதலடுத்தோடனே ஒரு சாய் சதுரம், இந்த மாதிரி ஒரு சாய் சதுரம் போடணும். அதுக்கப்புறம் ஒரு கோடு எடுத்துக்கணும். அப்புறம் இங்கிருந்து ஒரு கோடு, இங்கிருந்து ஒரு கோடு, இங்கிருந்து ஒரு கோடு, இந்த மூணு கோட்டையும் இணைக்கணும். இணைக்கும்போது இப்படி நேராக இணைக்கக்கூடாது. சில பேர் படம் வரையும்போது இப்படி நேராக தான் நிற்பாங்க, நேராக இணைக்கக்கூடாது. ஒன்று இந்த பக்கம் கிராஸாக அல்லது இந்த பக்கம் கிராஸாக, ஏதாவது ஒரு பக்கம் கொஞ்சம் கிராஸாக இணைக்கணும். உதாரணத்துக்கு இதை நம்ம இந்த பக்கம் நேராக நினச்சிக்கலாம், இதை மட்டும் கொஞ்சம் கிராஸாக இணைச்சிக்கலாம். அப்படி இணைச்சிங்கன்னா தான் படம் வந்து கொஞ்சம் தத்ரூபமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து கீழே இருக்கிறத கொஞ்சம் அழிச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு வாசல், இந்த பக்கம் ஒரு ஜன்னல், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இதை கொஞ்சம் இன்னொரு பார்டரை எக்ஸ்ட்ரா ஒரு பட்டையாக ஒரு பார்டராக போடுறோம். இதுக்கிட்டால இன்னொரு பார்டர் கொடுக்குறோம். இது சும்மா தான் எக்ஸ்ட்ரா அடிஷனலாக தான். ஸோ இப்போ வந்து வீடு வரைஞ்சாச்சு. இந்த வீடு வந்து அந்தரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ இந்த வீடு தரையில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஒரு தரை புள்ளிரில் இருக்க மாதிரி பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா தான் இந்த வீடு தரையில் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா ஏதோ அந்தரத்தில் எங்கேயோ நிற்கிற மாதிரி இருக்கும். சரி, ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டுக்கான பாதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லென்த்தாக, இங்கேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக லென்த்தாக. வீடு இருந்தால் பக்கத்தில் ஒரு மரம் இருக்கணும்ல, மரம் ஒன்று வரையலாம். மரம் எப்படின்னா இப்படி ஒரு கோடு, அப்படியே ஒரு இன்னொரு கோடு, இந்த ரெண்டு கோட்டுக்கு இடையில் ஒரு மூணு வளைவுகள், மூணு கிளைகள் வர்ற மாதிரி, இல்லை ஒரு நாலு, எத்தனை கிளைகள் வேணாலும் வர்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படி என்ன பண்ணலாம், அந்த மாதிரி அந்த மூணு கிளைகளையும் தொடுற மாதிரி சின்ன சின்ன கிளைகள்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதே வந்து மரத்தை வந்து சும்மா நிற்கிற மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மரத்து பக்கத்தில் கொஞ்சம் புல் செடிகள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, இன்னொரு மரம் வரைஞ்சிருவோம், ஒரு தென்னை மரம் ஒன்று வரைஞ்சிடலாம். அப்படின்னா தென்னை மரம் நேராக போடணும். தென்னை மரத்தில் நேராக ஆனோடனே உடனே ஸ்கேல் வச்சுட்டு நேரெல்லாம் போட்டுருக்கக்கூடாது, சும்மா குத்து மதிப்பாக நேராக. அதே மாதிரி இன்னொரு கோடு போக போக அப்படியே என்ன அந்த கோடு சிறுசாகிட்டே போகணும். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஒரு அஞ்சு அல்லது ஆறு கோடு கிளைகள் போட்டுட்டு இது என்ன பண்ணுவோம், இதையும் இந்த இடத்துல அப்படி அப்படியே சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக போட்டு இதை இணைச்சிடணும். சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக அப்படியே குச்சி குச்சியாக போட்டு அதை அப்படியே இணைக்கணும். இன்னும் வந்து நிறையா வந்து இலைகளை வந்து இந்த மாதிரி நிறையா இலைகளை போட்டுக்கலாம். அப்புறம் தென்னை மரத்தை கொஞ்சம் நல்லா நீ கொஞ்சம் பட்டையாக போட்டு ஒரு சின்னதாக லைட் லைட்டாக கோடு பட்டும் படாமல் இன்னும் ஒரு சில கோடுகளாக நம்ம பண்ணிக்கலாம், அவன் வந்து போட்டுக்கலாம். ஓகே, பக்கத்தில் தென்னை மரம் வச்சாச்சு. தென்னை மரத்து பக்கத்தில் என்ன பண்ணலாம், இதுவும் தரையில் இருக்கிற மாதிரி இருக்குன்னா சும்மா இதுக்குள்ளே ரெண்டு மூணு கிறுக்கி விட்டுறணும். கிறுக்கி விட்டு இங்கே ஒரு வேலி மாதிரி, சும்மா வீட்டுக்கு பின்னாடி வேலி இருக்கிற மாதிரி இங்கிட்டு கூட என்ன பண்ணிக்கலாம், வேலி மாதிரி போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் ஏதாவது நம்ம என்னென்ன ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு சூரியன், அதுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் நேர மேகங்கள், சும்மா நம்மளுக்கு இருக்கிறதா மேகங்கள் வந்துட்டு இந்த ஜா இது இருக்குது பார்த்தீங்களா, கதவு இருக்கிற மாதிரி ஒரு சின்னதாக.
இது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படி சொன்னால் ஷேடோ மாதிரியும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே சரி, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படி சொன்னால் ஒரு ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டியை வந்து வரைகிற ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஆட்டுக்குட்டியை நம்ம கிறுக்கி கிறுக்கியே வரைஞ்சிடலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்படி ஒரு செவ்வகமாக கிறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஊசியாக போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஊசியாக இருக்கிற பக்கத்தில் இது ஒன்று இப்படி கிறிக்கும். அப்புறம் கிறிக்கணும் இந்த இடத்துல 1, 2, 3, 4 நாலு குச்சி. அப்புறம் இந்த பக்கம் ஒரு சின்னதாக வால் மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, அப்படி ஒரு கொம்பு மாதிரி போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். போட்டு இது சும்மா தரையில் இருக்கிற மாதிரி கீழே எப்படி அங்கே புல் இருக்கிற மாதிரி கட்டினீங்கன்னா ஏதோ குனிஞ்சு அது வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி தோணும். இதே மெத்தட்லேயும் நாய் வரையலாம், மாடு வரையலாம், கிறுக்கி கிறுக்கி என்ன பண்ணிக்கலாம், வரைஞ்சிக்கலாம். தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது ஒரு ஷேப்பு, நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். அந்த ஒரு ஷேப் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரியான ஒரு ஷேப் கிடச்சிக்கா அந்த மாதிரி என்ன பண்ணும், நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ஷேடோ கலருக்கு வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஷேடோ கொடுக்கும்போது டார்க் ஆரம்பிச்சு அது லைட்டாக வீட்டுக்கு ஒரு பக்கம் மட்டும் டார்க். அப்படி இந்த பக்கம் தாங்க டார்க் ஆரம்பிச்சிருக்கோம், அப்போ இந்த பக்கமே என்ன பண்ணணும், டார்க் ஆரம்பிக்கணும். இந்த பக்கம் டார்க் ஆரம்பிக்கும். அதேமாதிரி கதவு ஜன்னலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டார்க்கானவே கொடுத்துக்கலாம். ஒரு இங்கே தரையில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுமாரி மரத்துக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், சின்னதாக சும்மா மேலாப்பில் மட்டும், உள்ளுக்குள்ளெல்லாம் கொடுக்காமல் சுற்றி மேலாப்பில் மட்டும் இந்த கிளைகள்லாம் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் நல்லா திக்காக ஒன் சைடு மட்டும் கிளைகள் போடும்போது ரெண்டு சைடும் போடாமல் ஒன் சைடு மட்டும் திக்காக போட்டு ஒன் சைடு லைட்டாக போட்டிங்கன்னா அது ஒரு ஷேடோ மாதிரி உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான். ஒரு இயற்கை காட்சி வரைகிறதுக்கு ரொம்ப 5 நிமிஷம் போதுமானது, ரொம்ப ஈஸியாக வரையலாம். ஸோ இதை விட தத்ரூபமாகலாம் வரையலாம். இது ஸ்டார்டிங் முதல் வீடியோ, அதனால் வந்து உங்களுக்கு சின்னதாக சொல்லியிருக்கேன். இனி அடுத்தடுத்த வீடியோவில் என்ன அப்படின்னா இன்னும் ரொம்ப அழகாக இன்னும் என்னென்னலாம் ஆட் பண்ணிக்கிட்டே வரையலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இது மாதிரி நீங்கள் ட்ராயிங் ஈஸியாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களாலையும் ஈஸியாக ட்ராயிங் வரைக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.